எழுத்தாளர் நாமும் கவிஞனாகவும் தலை சிறந்த தலைவனாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல மனிதனாக வர வேண்டும் என்பதுதான் தன் பெற்றோர்களது கனவாகும். அந்த கனவு நனவாததற்கு அவளது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எந்த குழந்தைக்கு அறிவூட்டி ஆற்றல் ஊட்டி வளர்க்கக்கூடிய சூழல்தான் அந்த குழந்தைகளை நல்லவர்களாகவும் அதே சமயம் வல்லவர்களாலும் மாற்றுகிறது. நல்லவர்களாலும் வல்லவர்களாலும் மாற்றும். ஸோ முடிவுரை, முடிவுகளை கொஞ்சம் கேளுங்கோ. இத்தருணத்தில் காந்திஜி வாழி நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காந்திஜி தன் 9வது வயதில், காந்திஜி வந்து 9வது வயதில், மகாத்மா காந்தி என்பவர் 9வது வயதில் இருக்கும்போது அவரது தாயார் அவருக்கு அறிவுரை தந்தார். அந்த அறிவுரை என்ன நான் சொல்ல போகிறேன். அந்த அறிவுரை, மகனே, உனது வாழ்வில் துன்பத்தில் தோளும் யாராவது ஒருவரின் வாழ்வில் நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றால் நீ மனிதனாக பிறந்ததின் பலன் உன்னை முற்றிலும் வந்தடையும். கடவுள் எப்பொழுது உனக்கு அருள் செய்வார். இந்த அறிவுரை இந்த பூமியில் பிறந்த எல்லா மக்களும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான அறிவுரையாகும். நீங்களும் கடைப்பிடிக்க வேண்டும், நானும் கடைப்பிடிக்க வேண்டும். எனவே மாணவர்களே, ஆசிரியர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கு இந்த முத்துணர்கள் கூடியிருக்கும் எல்லா மக்களே, உங்களை அனைவரையும் வாழ்த்தி நல்ல கல்வியோடு தன்னம்பிக்கை உருவாக்கி ஒவ்வொரு மாணவரும் உங்களுக்கொண்டு மிகப்பெரிய லட்சியத்தை உருவாக்கி ஆசிரியர் மற்றும் பெற்றோர் துணையோடு நாளை வரலாற்றை சாதனை பல்வேறு துறைகளில் உருவாக்கி வெற்றியடைய உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த பக்ரின் பாரதி தமிழ் சங்கத்திற்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் அது தமிழகத்தின் வெற்றி, இந்தியாவின் வெற்றி, உங்கள் எல்லோருக்கும் வெற்றி. காட் பிளஸ். சார், இதே உங்களுடைய லைப்ரரி, ஃபார் யுவர் லைப்ரரி, உங்கள் லைப்ரரி. அன்பு நண்பர்களே, தமிழ் சமுதாயத்தின் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மூணு கொஸ்டின் இந்திய நாளில் கொஞ்சம் மூணு கொஸ்டின் மூணு கேள்வி கேட்க போறீங்க. மூணு கேள்வி, மூணு கொஸ்டின். யாரா இருக்க எழுங்க, கேளுமா கேளு. பட் ஹீ ஸ்பீக்கிங், யூ ஆர் ஸ்பீக்கிங் சார். ஹலோ, சிவனேன் இருங்க சார். அதாவது வாழ்க்கையில வந்து சில நிகழ்ச்சிகள் நடக்கும், நமக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கும், சில சமயத்தில் நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிகழும். அதனால் நம்ம வந்து தைரியத்தோடு அந்த நிகழ்ச்சியை நம் ஏற்று அது வெற்றியடைய வேண்டும். அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை காணாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும், அந்த அந்த கரை வேணும், அந்த சக்தி வேணும். ஆ, children ask question. Yeah, children, whoever child you can ask. Hello. Good evening. Good evening. What class you are in? The class padikiriyo? 8th. 8th in the school la padikiriyo? Indian school la. Indian school la? Yeah. Aama. Ipo 10 mudichi 11 ku pombodu enna subject eduka poringa? நான் சயின்ஸ் குரூப். ஆ, நீ சயின்ஸே தான் நல்ல நல்ல பையன். ஓகே, கேள்வி, க்வெஸ்சன் கேளு. எல்லாருக்கும் வந்து உங்களை நல்லா தெரியும், எதுக்குன்னா உங்களோட சிம்பிளிசிட்டிக்கு. நீங்கள் வந்து சிம்பிளிசிட்டி வந்து எந்த வேல்யூவாக எடுத்துக்கிறீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சிம்பிளிசிட்டி வந்து எப்படி வேர்ல்டு வந்து சிம்பிளிசிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போது எனக்கு எப்படின்னா, சிம்பிளிசிட்டி இஸ் நாட் எ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன
இப்போ நமக்கு வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு வாய்மை வேண்டும், அதாவது உண்மையே பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. என்ன வேண்டும்? உண்மை பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும், புரியுதா? இது பண்ணால் வெற்றி அடைய முடியும். சார், இந்த சைடு சார் கேள்வி எழுங்க சார். இந்த உங்கள் ஒர்க்கர்ஸ் சார் கேள்வி எழுங்க சார். கேள்வி கேளுங்க சார். ஒர்க்கர் சார் கேள்வி கேளுங்க. அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க சார். நீங்கள் லைட் போட்டு அவரை பார்க்க முடியல, உங்கள் லைட்டு. மாலை மாலை வணக்கம் சார். இந்தியா வந்து உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் கண்ணன் சார். என்ன சார் ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஜாப்பா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அப்படியா? ஆமாம் சார். ஒரு இந்தியா வந்து எப்போ சார் வல்லரசு நாடு ஆகும்? இந்தியா வந்து நான் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், ஒரு திட்டம் கொடுத்துருக்கேன் நாட்டுக்கு. அந்த பிரசிடண்டாக இருக்கும்போது ஒரு திட்டம், 2020க்குள்ளே இன்னும் 5 வருஷத்தில் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும். இப்போது அது எப்படி பண்ணுவது, வளர்ந்த நாடாக எப்படி மாற்றுவது, எப்படி? இப்போ புதுசாக ஒரு புக் எழுதி கொடுத்துருக்கேன், அதாவது இது மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச். அந்த புக்கில் சொல்கிறேன் வந்து முக்கியமாக வந்து நம்ம கிராமப்புறங்கள், 600,000 வில்லேஜ் இருக்குது நம்ம நாட்டில், 600 வில்லேஜ். அதை வந்து நான் டெவலப் பண்ணணும் பை ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி, எலக்ட்ரானிக் நாலேஜ் கனெக்டிவிட்டி, வேலை வாய்ப்புக்கு இப்போ ஏற்பாடு செய்தால் அவசியம் நம்மளால் வெற்றியடைய முடியும் அந்த 5 ஆண்டுகளில். ஓகே, வேற க்வெஸ்சன் கேள் சார். இந்த சைடு சார், இந்த சைடில் க்வெஸ்சன் கேளுங்க சார். வேறு க்வெஸ்சன் யாராவது கேளுங்க சார். இந்த சைடு சார். சார் நீங்கள் யார் சார்? என்ன சார் பண்ணுறீங்க? கொரியன் எம்பசியில் ஒர்க் பண்ணுறீங்களா? அது எப்படி சார் உங்களோட சேர்ந்தீங்க? தமிழர் தானே சார்? தமிழர். தமிழ் தமிழ் உங்களை இணைச்சிருச்சு. ஓகே, வெரி குட். இந்தியா இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனை அணு உலைகள் அவசியமா சார்? அணு உலைகள் அவசியமா தமிழ்நாட்டில்? நமக்கு எப்படின்னு கேட்டால், இப்போ வந்து இந்த நாட்டில் இருக்கீங்க, இந்தியாவில் இருப்பீங்க, இப்போது ஒரு காரு மோட்டர் சைக்கிளு இல்லாட்டா பஸ்ஸில் போனீங்கன்னா, 1 லிட்டர் பெட்ரோல் போனீங்கன்னா இட் ஜெனரேட் 20 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு. என்ன சார்? 2 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இமேஜின், பீப்புள் யூஸ் ஸோ மச் இன் த வேர்ல்டு, நியர்லி 30 கிகாடன் கார்பன் டை ஆக்சைடு பண்ணி அந்த அட்மாஸ்ஃபியரை டேமேஜ் பண்ணுறாங்க. அதனால் நான் க்ளீன் எனர்ஜி அட்வொகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். Last question. பொண்ணு கோயிங் டு ஆஸ்க் லாஸ்ட் கொஸ்டின். குட் ஈவினிங் சார். When I want to tell all of you guys, my mail is apj@abdulkalam.com. APJ? And you send, you say autograph what? You set autograph. Question you send. 24 hours you will answer for the question. Autograph you will get. Good evening sir. நீ எத்தனை நாள் படிக்கிற? 9th standard. எங்கே படிக்கிற? இந்தியன் ஸ்கூல். இந்தியன் ஸ்கூல். இப்போ 10+1 பொண்ணு என்ன சப்ஜெக்ட் எடுப்பேன்? சயின்ஸ். ஏன் சார் நல்ல பொண்ணு நீ? தேங்க்யூ சார். சார், ஹவ் இஸ் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஏஜ் லிங்க்ட்? கிரியேட்டிவிட்டி அண்ட் ஏஜ் லிங்க்ட். ஏஜ் இண்டிபெண்டமா? கிரியேட்டிவிட்டி கேன் கம் எனி டைம். அதாவது ரிப்பீட் வித் மீ, கிரியேட்டிவிட்டி, ரிப்பீட் வித் மீ, கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு is to thinking. Thinking provides knowledge makes you great. Mohan, thank you. God bless you.